முக்திப்ரதம் தேவம் பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல்நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, ஃபீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர், 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1000க்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஸ்வாகதம் ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வ ரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம் நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம் ஆனந்த கந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்மூலம் ந கர்மணாம நாரம்பான் நைஷ்கர்ம்ய புருஷோஷ்ணுதே ந ச சந்யசநாதேவ சித்திம் சமதிகச்சதி. அருமையான சூத்திரம். ந கர்மணா மனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே ந ச சந்யாசநாதேவ சித்திம் சமதிகச்சதி. மனிதன் கர்மங்களை செய்ய ஆரம்பிக்காமல் இருப்பதனாலேயே நிஷ்கர்ம நிலையை, கர்மங்களை கடந்த அமைதியை அடைவதில்லை. வெறும் கர்மங்களை துறப்பதாலேயே ஞானத்தை, பூரணத்தன்மையை உணர்வதில்லை. இது நாம் ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியத்தை எம்பெருமான் இங்கு விளக்குகின்றார். காலம் காலமாக நமக்கு இருக்கின்ற பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாமா? இல்லை,
எல்லா வேலையிலையும் இறங்கி கட்டிட்டு நாம செய்யணுமா? இது நம்ம எல்லாருக்குள்ளும் நடக்கின்ற மிகப்பெரிய போராட்டம். டிப்ரெஷன் வரும்பொழுதெல்லாம் நமக்குள்ள வர்ற போராட்டம் இதுதான். தேவையா இது எல்லாத்தையும் விட்டடிச்சிடலாம்ப்பா. முண்டக உபனிஷத்துல அருமையான ஒரு கதை. ஒரு மரத்திலே மேல் உச்சிக்கிளையிலே ஒரு பெரிய பறவை அமைதியாக அமர்ந்திருக்கிறது, யோகத்திலே அமர்ந்திருப்பதை போல. கீழே ஒரு சிறிய பறவை பறந்து பறந்து சில நேரத்திலே கசப்பு பழங்களை உண்ணுகிறது, சில நேரத்திலே இனிப்பு பழங்களை உண்ணுகிறது. கசப்பு பழத்தை சாப்பிட்ட உடனே அந்த பறவைக்கு அந்த கசப்பினுடைய ஆழம் தொண்டையிலே பரவி பழங்களை உண்பதின் மேலேயே வெறுப்பு வந்து மேலே அமைதியாக உட்கார்ந்துருக்கிற பறவையை நிமிர்ந்து பார்க்குமாம். பார்த்து விட்டு, ஆஹா, அந்த பறவை மாதிரி நாமளும் அமைதியாயிரலாமா? ஏன் இந்த கசப்பு பழங்கள் எல்லாம் நமக்கு? அமைதியாக உட்கார்ந்துருந்தா நாமளும் நிம்மதியாக இருக்கலாமே. அந்த மேலே இருக்கிற பெரிய பறவையை பார்த்து, இந்த பறவை தானும் அமைதியாக இருக்கலாம், எதற்காக இந்த வாழ்க்கையின் கசப்பெல்லாம் நமக்குன்னு அந்த பறவையை நோக்கி திரும்புமாம். திரும்பவும் வழியில் ஏதாவது ஒரு இனிப்பு பழங்களை சாப்பிட்டு விட்டு அந்த பறவைக்கு உற்சாகம் வந்துவிடுமா? இல்லை இல்லை, பழங்கள் எல்லாமே தப்பு இல்லை. திரும்பவும் பழங்களை சாப்பிட்டுட்டே இருக்கும். வழியில் திரும்பவும் கசப்பு பழங்களை சாப்பிட்ட உடனே திரும்பவும் அந்த பறவைக்கு மன உளைச்சல். நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது பறவையை மாதிரித்தான். சில நேரத்தில் கசப்பு பழம், சில நேரத்தில் இனிப்பு பழம். கசப்பு பழங்களை சாப்பிடும் பொழுதெல்லாம் இந்த சாப்பிடுகிற வேலையே வேண்டாம் என்று ஒதுக்க வேண்டிய மன அழுத்தம். ஒரு நல்ல நிகழ்வுக்கும் கெட்ட நிகழ்விற்கும் இடையிலே, சுகத்திற்கும் துக்கத்திற்கும் நடுவிலே விளையாடுகின்ற, ஊசலாடுகின்ற மன அமைப்பு நம்முடைய மன அமைப்பு, வாழ்க்கை அமைப்பு நம்முடைய வாழ்க்கை அமைப்பு. மனித வாழ்க்கையில் அதிக அளவு நாம் சந்திக்கின்ற மிகப்பெரிய கேள்வி, இவைகள் எல்லாவற்றின் நடுவிலும் கர்மங்களை செய்வதா அல்லது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லாவற்றையும் துறந்துவிட்டு அமைதியாக இருப்பதா? நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இது. ஏன்னா எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையின் சூழ்நிலைகளாலே, துக்கத்தின் சூழ்நிலைகளாலே நாம் தாக்கப்படுகிறோமோ, அதை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் ஆமை தன்னுடைய கால்களையும் தலையையும் உள்வாங்குவது போல நம்முடைய உணர்வு இந்த உடலுக்குள்ளே அடங்க துவங்குகிறது. நாம் நினைப்பதும் நடப்பதும் சுகமாக செல்கின்றவரை வாழ்க்கையில் சுமூகம், பிரச்சனை இல்லை. ஆனால் எப்பொழுதாவது வாழ்க்கை நமக்கு ஆழமான பாடங்களை கொடுக்கும் பொழுது, நாம் நினைக்கிற கோணத்தை தாண்டி அது தன்னுடைய வேகத்தை, தன்னுடைய முறையை, தன்னுடைய நிஜத்தை நடத்தும் பொழுது, அப்போ நமக்கு உருவாகிற மன அழுத்தமும் மன உளைச்சலும் வாழ்க்கையை பற்றி நாம் வைத்திருக்கின்ற எல்லா கருத்துக்களையுமே மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்து சிந்திப்பதற்கு தூண்டுகின்றது. துக்கம் வரும்பொழுது தான் வாழ்க்கையை பற்றி நாம் வைத்திருக்கின்ற கருத்துக்களை மீண்டும் ஆழ்ந்து சிந்திக்க துவங்குகின்றோம். அப்போ நமக்கு ஏற்படுற மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய கேள்வி, இந்த வேலையெல்லாம் தேவையா? எதுக்காக இதெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம்? நீங்கள் எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த வேலையை செய்பவராக இருந்தாலும், உங்களுக்குள் மீண்டும் மீண்டும் எழுகின்ற கேள்வி, இவ்வளோ எல்லாம் செஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் கடைசியில்? எதுக்காக இதையெல்லாம் செஞ்சிட்ருக்குறேன்? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளுமே எழுவது. சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தாலும், குடிமகனாக இருந்தாலும்,
அல்லது அரசியல் செய்கின்ற கோமகனாக இருந்தாலும் எல்லோருக்குமே ஏன் இதை நான் செய்ய வேண்டும்? ஏன்னா வாழ்க்கையில் டிப்ரெஷன் வரும்பொழுதெல்லாம், மன அழுத்தம் வரும்பொழுதெல்லாம், மன உளைச்சல் வரும்பொழுதெல்லாம் இதெல்லாம் செஞ்சு என்னப்பா பண்ணப்போ, கடைசியில் இதனால் என்ன வருது நமக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்தே தீரும். ஏன்னா இதுக்கெல்லாம் சென்சிட்டிவாக இருக்கிறவங்க அந்த கேள்வி எழும்பொழுது அதுக்கு பதில் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறார்கள். சில நேரத்தில் இந்த கேள்விகளுக்கே இன்சென்சிட்டிவாக நம்ம போயிடுறோம். இந்த கேள்வி எழுகின்ற அளவுக்கு கூட நம்முடைய குரல்களை நாம் கேட்பதில்லை. மற்றவர்கள் நம் மீது திணித்த குரல்களை வைத்து கொண்டே வாழுகின்றோம். மற்றவர்கள் நம் மீது திணித்த ஆயிரக்கணக்கான குரல்கள் இருக்கு. வாழ்க்கைன்னா இதுதான், வாழ்க்கை இப்படித்தான் போகணும், இப்படி போனாதான் வெற்றி அப்படின்னலாம் ஆயிரக்கணக்கான குரல்கள் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குரல்களை நம்பியே வாழ்ந்து விடுகிறோம். அந்த குரல்கள் அடங்கவில்லைன்னா நமக்கு உள்ளே இருக்கிற குரல்கள், நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய சொந்த குரல் நமக்கே கேட்பதில்லை. பெரும்பாலான நேரத்தில் மற்றவர்கள் நம் மீது திணித்த குரல்களையே நாமும் மற்றவர்கள் மீது திணித்து கொண்டிருக்கிறோம். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. அனுபூதி இல்லாதவனுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் தானே சுயமாக எழுந்து நின்று தானே சிந்தித்து தன்னுடைய உள்ளுலகத்தை உருவாக்கி கொள்ளாதவனுடைய வாழ்க்கை, இந்த செல்ஃப் மேட் மேன்னு சொல்லுவோம் சமூகத்தில். வெளி உலகத்தில் செல்ஃப் மேடாக 1000 பேர் இருக்காங்க. அதாவது ஆரம்பத்திலேருந்து நானே உழைச்சி எல்லாத்தையும் என் வாழ்க்கையில் உருவாக்கின சாமி, நானே பணம் சம்பாதித்த சாமி, எந்த பணமும் இல்லாமல் எந்த பூர்வீக சொத்தும் இல்லாமல் நானே என்னை உருவாக்கிட்டேன், செல்ஃப் மேட் மேன்னு சொல்லுவோம். பல பேர் வெளி உலகத்தில் செல்ஃப் மேடு, ஆனால் உள்ளுலகத்தில் செல்ஃப் மேடாக இல்லாதவரை முழுமைத்தன்மை வருவதில்லை. வெளி உலகத்தில் செல்ஃப் மேடாக இருக்கவங்கெல்லாம் கூட உள்ளுலகத்தில் யாரோ பல பேருடைய கருத்துக்களைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உள்ளுலகத்தில் செல்ஃப் மேடாக இருக்கிறதில்லை. உள்ளுலகத்திலே செல்ஃப் மேடாக தனக்கென்று ஒரு தெளிவை, தனக்கென்று ஒரு முறையை, தனக்கென்று ஒரு முழுமையை வகுத்து கொண்டவன் தான் மனிதன். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே சென்சிட்டிவிட்டி, தன்னை சுற்றி இருக்கின்ற எல்லாவற்றையும் நோக்கிய ஒரு மென்மைத்தன்மை வரும்பொழுதுதான் இந்த கேள்விகள்லாம் வரும். இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறேன், ஏன் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், அடிப்படையான கேள்விகள், ஆதாரமான கேள்விகள். இந்த கேள்வி வரும்பொழுது சில பேருக்கு அதாவது பரபரப்பையே அடிப்படையாக வைத்து வாழுகின்ற மனிதர்கள், அந்த மாதிரியான மனிதர்களுக்கு இந்த கேள்வியினுடைய ஆழம் அடியாழம் வரை உரைப்பதில்லை. மனிதர்கள் 3 விதமாக பிரிக்கலாம். மந்தத்தன்மை, அதாவது இந்த அளவுக்கு எதை பற்றியும் யோசிக்காமலேயே வாழ்ந்துடுறவங்க, அதுதான் இன்சென்சிட்டிவ்னு சொல்கிறேன்.
இந்தியாவிலே 25% மேற்பட்ட மக்கள் அவர்களுடைய மாநிலத்தை அவர்கள் பிறந்த இடத்தை விட்டு வேறெங்கும் செல்லாமலேயே பிறந்ததிலிருந்து இறந்து விடுகிறார்கள். அப்படின்னா எதை பற்றியுமே பார்க்கறதில்லை, யோசிக்கிறதில்லை. அந்த சில ஊர்களே வாழ்க்கை, அவங்களுடைய மொத்த உலகமே அந்த சில ஊர்கள் தான். பிறந்து அந்த சில ஊர்களில் இருந்துட்டு மிஞ்சி போனால் சில மாவட்டங்கள் வாழ்ந்துட்டு இறந்து போயிடுறது. இதுவும் ஒரு விதமான இன்சென்சிட்டிவ் தான். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பல நேரத்தில் இன்சென்சிட்டிவாக இருப்போம். ஒன்றுமில்லை, பிறப்போம், கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறது, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒரு குடும்பத்தையும் கொஞ்சம் உறவுகளையும் உருவாக்குறது, செத்து போயிடுறது, வேற ஒன்றும் கிடையாது. மொத்தமாக உங்கள் வாழ்க்கையை ஒரு தராசில் வச்சு, ஒரு பக்கம் தட்டில் வச்சு, இன்னொரு தட்டில் ஒரு குடும்பம் கொஞ்சம் பணத்தை வச்சோன்னா சரியாக போயிடுச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இன்சென்சிட்டிவ், இதை தாண்டி எதையுமே யோசிக்காமல் இருத்தல், இதுவே உலகம் என்றும் இதுவே எல்லாம் என்றும் நினைத்து வாழ்ந்து விடுவது, இதுதான் மந்தத்தன்மை உடைய மக்கள்னு சொல்றது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003111 7200003322 www.nithyananda.org. அதுக்கே வாழ்க்கை சரியா போயிருது சாமி, பெரும்பாலானவர்கள் சொல்றது. மந்தத்தன்மை தமோகுணமுடைய மக்கள். அதுக்கடுத்து ரஜோகுணம், பரபரப்பினாலேயே வாழ்வது. இந்த பல்லும் நகமும் எப்பொழுதும் அரிச்சுக்கிட்டே இருக்கிற உணர்வோடு வாழ்பவர்கள் பரபரபரபரபரன் வாழ்வார்கள். பல் நுனியும் நகத்தின் நுனியும் எப்பவும் அரிக்கிற மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு. ரஜோகுணத்தை சார்ந்து வாழ்பவர்கள், தனக்குள் தன்னால் அமைதியோடு அமர முடியாத மக்கள், இந்த பரபரப்புடையவர்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி கேள்விகள் வரும்பொழுது, ஏன் இதை செய்து கொண்டிருக்கிறேன், என்ன சாதிக்கப் போகின்றேன், இந்த மாதிரி ஆழமான கேள்விகள் போது என்ன பண்ணுவாங்க, அந்த கேள்விக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, சம்பாதிச்சாகணும். வெளி உலக சக்சஸ், பேர் புகழ் வந்தாகணும், வெளி உலக வெற்றி இது நடந்தாகணும் அப்படிங்கிற வேகத்திற்காக இந்த கேள்விகளை அடக்கி அடக்கி வைப்பவர்கள் ரஜோகுணத்தோடு வாழ்பவர்கள். இதை தாண்டி இந்த கேள்வியை தனக்குள்ளேயே ஆழ்ந்து பரிசோதித்து, உண்மையிலேயே ஏன் வாழ்கிறேன், இதையெல்லாம் செய்வதன் மூலம் என்ன சாதிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற தெளிவை அடைந்து அதன் மூலமாக செயலை செய்பவர்கள் சத்வகுணத்தோடு இருப்பவர்கள். ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க, தெளிவோடு செயலை செய்பவர்கள் டயர்டாகிறதில்லை, டிப்ரெஸ் ஆகிறதில்லை, மன உளைச்சலுக்கு ஆளாகிறதில்லை, பாதியிலேயே எடுத்த வேலையை விட்டு விடுவதில்லை. இப்போ ரஜோகுணத்தோடு இருக்கவங்களையும் பாதியிலேயே எடுத்த வேலையை விடமாட்டார்கள், செஞ்சே தீர்வதும் செய்வார்கள் அவங்களுடைய இந்த வரட்டு கௌரவத்தால். ஆனால் பிரச்சனை என்னென்னா, செஞ்சு முடிக்கும் பொழுது மனசுக்குள்ள ஏகப்பட்ட அழுத்தமும் உளைச்சலும் உண்டாயிட்டு இருக்கும், டிப்ரெஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, மன உளைச்சல், மன அழுத்தம். ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கின்றோங்கிற ஆழமான தெளிவை உருவாக்கி கொண்டு செயல்படுகின்ற அமைப்புடையது நம்முடைய இந்திய சமுதாயம். அதாவது ஆன்மீக சத்தியங்களை அடிப்படையாக வைத்து வாழுகின்ற உடல் மனம் நம்முடைய இந்திய சமுதாயம். பெரிய கொடுமை என்னென்னா, கடந்த 50-60 ஆண்டுகளாக இந்த ஏன் செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோங்கிற ஜீவன் முக்த சத்தியங்கள், உள்ளுலகம் சார்ந்த சத்தியங்கள்
நம்முடைய வாழ்க்கையின் பாகமாக இல்லாமல் போனதாலே நாம் இப்போ ரெண்டு விதமான மக்களை ஃபேஸ் பண்ணுறோம். ஒன்று எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்துடுற சொம்பேறிங்க, இல்லை ஏன் எதுக்காக அப்படிங்கிற அந்த ஆன்மீக சத்தியங்கள் புரியலினாலும் செய்து மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி கொண்டு 40-50 வயதுகளுக்குள்ளாகவே இதய நோய்க்கு ஆளாகி மாரடைப்பால் மரணம் அடைகின்ற மக்கள், நல்லா தெரிஞ்சுங்க, உலகம் முழுவதும் மிக அதிக அளவிலே இருதய நோயிலும் மாரடைப்பினாலும் பாதிக்கப்படுபவர்கள் இந்தியர்கள். காரணம் என்னன்னா, நம்முடைய டிஎன்ஏ, நம்முடைய இந்தியர்களுடைய உடல் மன அமைப்பு தெளிவாக ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கின்றோங்கிற ஆன்மீக சத்தியத்தை அடிப்படையாக வைத்து வாழுகின்ற உடல் மன அமைப்பு, அதுக்காக உருவாக்கப்பட்ட உடல் மன அமைப்பு நம்ம டிஎன்ஏ ஸ்ட்ரக்சருக்கு வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்டுக்குரிய ரஜஸும் ரெஸ்ட்லெஸ்னஸும் தாங்க முடியாது. ஆனால் நாமெல்லாம் என்ன ஆயிட்டோம், இந்திய உடலோடும் மேலை நாட்டு மனத்தோடும் வாழுகின்ற மனிதர்களாக மாற முயற்சிக்கிறோம். அவங்களுடைய மன அமைப்போடு உங்களுடைய உடலால் இயங்க முடியாது. ஃபோர்ஸ் பண்ணும் பொழுது ஃபீஸ் போகிறது தான் நமக்கு வர ஹார்ட் அட்டாக். அளவுக்கு மீறி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, உலகத்தில் ஒரு ஆவரேஜ் மனிதரை விட 300% அதிக, 3 மடங்கு அதிகமாக, 300% 3 மடங்கு அதிகமாக இந்தியர்கள் இதய நோயாலும் மாரடைப்பு வியாதியினாலும் அவஸ்தைப்படுகிறார்கள். வேற ஒன்றும் இல்லை, இந்த மாரடைப்பும் இந்த இதய நோயும் 60 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம நாட்டினுடைய ட்ரெண்டாக இருக்கலை. இப்போ இந்த வெஸ்டர்னைசேஷன், அவர்களுடைய மன அமைப்பு சார்ந்தே நாமும் இயங்குவதுன்ற வேலையை ஆரம்பிக்கிறோம். ஆனால் என்ன பண்றது, துரதிருஷ்டவசமாக உங்களுடைய உடல் அமைப்பும் உங்களுடைய டிஎன்ஏ சிஸ்டமும் உங்களுடைய பயோமெமரியும் தெளிவான அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து பழகிய பயோமெமரி शिवं बभूव ते धनुः शिवा शरव्यायादवतया नो रुद्रमृडया या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः या विषं गिरिशन्ता. இனிமையான கிராமங்களில் சாந்தமான வாழ்க்கை வாழ்ந்து பழகின பயோமெமரி நம்முடைய பயோமெமரி. திடீர்னு அந்த மாதிரியான உடம்புகளுக்குள்ள இந்த மாதிரியான வேகமான மன அமைப்பை திணிக்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் இதய நோயும் மாரடைப்பும் நம்முடைய வாழ்க்கையின் தினசரி நிகழ்வுகளாக மாறிவிட்டது. நம்ம எல்லாருக்குமே வருகின்ற ஒரு முக்கியமான கேள்வியை இங்கு எம்பெருமான் ஆராய்கின்றார் ஸ்ரீகிருஷ்ணர். எல்லாருக்குமே வர்ற முக்கியமான கேள்வி, இதெல்லாம் செஞ்சு என்ன பண்ண போகிறேன், விட்டுறக்கூடாதா, விட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாமே. கிருஷ்ணன் மிக தெளிவாக சொல்லுகின்றார், நகர்மனா மனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே நச்ச சந்நியாசனாதேவ சித்திம் சமதி கச்சதி. கர்மங்களை செய்ய ஆரம்பிக்காமல் இருப்பதனாலேயே நிஷ்கர்ம நிலையை மனிதன் அடைவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெறுமனே வெளி உலகத்தில் வேலை செய்யாமல் தூக்கி போட்டுட்டு இருந்துறதால ஒரு மனிதன் ஜீவன் முக்த தன்மையை அடைவதில்லை, மிக உயர்ந்த உணர்வு நிலையை அடைவதில்லை. பெரும்பாலான நேரத்தில் வெளியில் வேலை செய்யாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள ஏகப்பட்ட வேதனையோடும் கொந்தளிப்போடும் இருப்பார்கள். வேலை செய்து சாதித்தவர்களை பற்றி அளவில்லாத பொறாமையினாலே வெந்து கொண்டிருப்பார்கள். சில பேருக்கு அளவுக்கு மீறி வேலை செய்கிறதால ஹார்ட் அட்டாக் வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி காரணம் தெரியாமலே வேக வேகமாக மன அழுத்தம் மன உளைச்சல் இருந்தாலும் தன்னை பற்றி ஒன்றும் இல்லை, மன அழுத்தமும் மன உளைச்சலும் போகிறதுக்கு ஒரு எளிமையான வழி என்னென்னா, நாம் செய்கின்ற செயலை பற்றிய மிக தெளிவான
தார்மீகமான அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கே எடுத்துட்டு வந்துடுறது. தார்மீகமான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குமானால் காலையில் எந்திரிச்சு நாம் ஓடுகிற எல்லா ஓட்டத்திற்கும் தேவையான சக்தி நமக்குள்ளே பொங்கும். நாம் செய்கிற செயல்களுடைய போக்கு, விளைவு, முறை இவைகளை பற்றி நமக்கே கன்வின்ஸ் ஆகாமல் இருக்கும் பொழுது தான் மன உளைச்சலும் மன அழுத்தமும் உருவாக துவங்குகிறது. ஒரு விதம் முறையாக தெரியாததனாலே நாம் தான் செய்கிற செயல்களுடைய தன்மை, குணம், அதனுடைய விளைவு, இதை பற்றிய சத்தியங்கள் தெளிவாகாததனாலே மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் உருவாக்கி கொண்டு துக்கத்தை அடைபவர்கள். அது ஒரு புறம். இன்னொரு புறம், தான் எதையும் செய்யாமல் இருப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் செய்வதை பார்த்து, அடைவதை பார்த்து, வெளியிலிருந்து பார்த்து பொறாமையாலே கொந்தளித்து துக்கத்தில் ஆழ்ந்து ஒழிவது. கிருஷ்ணன் இந்த இரண்டாவது தர மக்களை பற்றி இங்கு சொல்லுகிறார். நல்லா இருக்காங்க, நல்லா இல்லைங்கிறது வாழுகின்ற தன்மையை சார்ந்தது. செய்கின்ற செயல், தன்மை, அதன் விளைவு, இது மூன்றை பற்றிய தெளிவும் இல்லாமல் வாழுகின்ற மனிதனுக்கு தனியா பனிஷ்மெண்ட் வேணாம். அவனுடைய இயற்கையினாலேயே அவன் மன உளைச்சலில் தான் இருப்பான். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 0802720284.